ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். இன்னைக்கு நம்ம எந்த செடியை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபேமஸ் ஹவுஸ் பிளான்ட். இந்தியாவில் மட்டும், நம்ம சைடில் மட்டும் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மணி பிளான்ட் அப்படி சொல்லுவாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா, எபிபெர்னியம் அயூரம் அப்படி சொல்லுவாங்க. மற்ற இடத்துல அப்பார்ட் ஃப்ரம் த இந்தியா என்ன சொல்லுவாங்கன்னா, போத்தோஸ் அப்படி சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து டெவில்ஸ் ஐவி, டெவில்ஸ் ஒயின் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது பேயின் கொடி, பேய் மாதிரி படுறது, அதனால வச்சு இதுக்கு அந்த பேர் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா, மணி பிளான்ட்டில் மோஸ்ட் 12 வெரைட்டிஸ் இருக்குது. அது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு தனித்துவமான லீவ்ஸு, அந்த ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். நம்ம அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலரில் ஒயிட் கலரில் பேட்ச் வரும். இது பேர் என்ன, மார்பிள் குயின் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து இந்த க்ரீனில் எல்லோ கலர் வரும். இது வந்து கோல்டன் பொத்தோஸ் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிளைன் க்ரீன் வரும். இது பேர் ஸ்கேண்டியான் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பேல் கலர் லைட் க்ரீன் அப்படி இருக்கும். இது வந்து லெமன் அப்படி சொல்லுவாங்க. இன்னும் இதை விட பேல் கலரில் இருந்துச்சுன்னா, நியான் பொத்தோஸ் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் பேச்சஸ்னால பெருசு பெருசாக வரும். இந்த க்ரீன் கலரில் ஒயிட் கலர் பேச்சஸ், இதை என்ன சொல்லுவாங்கன்னா, என்ஜாய் அப்படி சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று இருக்குது, மேஞ்சுலா அப்படின்னு, அது ஒரு வெரைட்டி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த நாட்டில் வந்து தோன்றுச்சு, அதோடய ஆர்ஜின் அப்படி பார்த்தீங்கன்னா, பசிஃபிக் ஓஷனில் ஒரு வால்கனிக் ஐலாண்டு ஒன்று இருக்குது, பேர் வந்து மூரா ஐலாண்டு. அந்த ஐலாண்டு வந்து ஃப்ரெஞ்ச் பாலினேஷியா அந்த நாட்டை சேர்ந்தது. அங்கே தான் இது வந்து ஒரிஜின் ஆச்சு அந்த ஐலாண்டில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, சில இடத்துல நிறையா பரவி இருக்குது. இந்த வெஸ்ட் இண்டீஸு, சவுத் ஆஃப்ரிக்கா, அப்போ நம்ம இதில் வெஸ்ட் பெங்கால், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பரவி இருக்குது. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா பல ஹெக்டேருக்கு வந்து பரவி இருக்குது. இது வந்து எப்படின்னா, வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஹவுஸ் பிளான்ட். இதை வெளியே எங்கன்னா, அந்த காடுகளில் வந்து தெரியாதனமாவோ இல்லை எப்படியோ அங்கே போய் போயிடுச்சுன்னா, அங்கே இருக்க ஈக்கோலஜிக்கல் பேலன்ஸையே டேமேஜ் பண்ணுறோம். ஃபுல்லாக இது வந்து அந்த காடை ஃபுல்லாக பரவி அங்கே இருக்க நேச்சுரல் வெஜிடேஷனே அழிச்சிரும். அந்த மாதிரி அதை பேய், டெவில் சைவி அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு பூ ஒன்று வரும் சின்னதாக. அந்த பூவோட இமேஜை நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. அது வந்து இதில் இந்த மாதிரி வெரைட்டியில் வந்த பூ, ஆனால் இதில் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ஷை ஃப்ளவரிங் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இது ஃப்ளவர் பண்ணுறதுக்கே ரொம்ப ஷையான டைப், ரொம்ப அடர்ந்த காடுகளில் அந்த மாதிரி ரொம்ப கண்டுக்காத இடத்துல. இதுக்கான டெம்பரேச்சரு, இது கூலிங்காக இருக்க ஆசைப்படும். டைரக்ட் சன்லைட் வந்து இதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்சம் நேரம் படுது, இட்ஸ் ஓகே. ஆனால் ரொம்ப நேரம் இருந்தால் இலைலாம் வந்து ரொம்ப கருகி போயிடும். இது முதல்ல 1964 தான் வந்து கண்டுபிடிச்சாங்க, இதில் வந்து ஃப்ளவரிங் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடிலாம் இது ஜஸ்ட் ஒரு பிளான்ட், அந்த இதுவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா, எதில் வேணால் ரொம்ப ஏறும், ஆனால் அதிகமாக 20 மீட்டர்ஸ்க்கு மேலே போகாது. ஏன்னா இது எந்த அளவுக்கு ஹைட் ஆகுதோ அந்த அளவுக்கு லீஃப் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகும். இது பாருங்கள், இந்த லீஃப்ஸுக்கும் இது கீழே இருக்க லீஃப்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எந்த அளவுக்கு ஹைட் ஏறுதோ அந்த அளவுக்கு லீஃப் பெருசாகும். ஒரு 1.5-2 அடி அளவுக்கு கூட லீவ்ஸ் வரும். அது கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் தான், அதுக்கு மேலே வந்து இந்த செடி போகாது. கரெக்டாக அதிலே வந்து இது இது வந்துடும். பூக்கள் பார்த்தீங்கன்னா, இதோட நோட்ஸ்லேருந்து வரும், அப்படியே கீழே நோட்ஸ்லேருந்து ஒரு நோட்ஸ்லேருந்து வளரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வீட்டு உள்ள வைக்கிறதால என்னென்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க காற்று மாசு எப்படி சொல்கிறது, ஒரு பொல்யூட்டட் ஏர், அதில் வந்து ஃபார்மால்டிகைட் இருக்குது, பென்சின், அப்புறம் டொலுவின், சைலோன், அதெல்லாம் இருக்க கெட்ட வாயுவெல்லாம் எடுத்துகிட்டு இது நல்ல நமக்கு ஒரு நல்ல ஆக்சிஜனை வந்து கொடுக்கும். நம்ம வீட்டில் வந்து எந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ப்ரைட்டான சன்லைட்டு, இல்லை ரொம்ப ஒரு டார்க்கான இடத்துல இருந்தால் கூட எடுத்துக்கோ. கொஞ்சம் நேரம் ஒரு கொஞ்சம் சன்லைட் இருந்தாலே போதும். ரொம்ப அதிகமான இது லைட்டு தேவைன்றது கூட அவசியம் கிடையாது. நம்ம வந்து இதை வந்து தண்ணிலையும் வளர்க்கலாம், மண்ணிலையும் வளர்க்கலாம். நம்ம மண்ணுனா கொஞ்சம் கோக்கோ பிட்டு சாண்டுலாம் போட்டு ஒரு இடம் ட்ரையாக தண்ணி ஊற்றிட்டு வரணும். தண்ணிலாம் அப்படி ஒரு ப்ராப்ளம் கிடையாது, அப்படியே தண்ணியில் வச்சு அது வந்து வேர் வந்துடும். நம்ம எப்பயுமே ஒரு பர்மனெண்ட்டாக பாட்டிலில் வைக்கிற மாதிரி இருந்தால் அடிக்கடி தண்ணி மாற்ற வேண்டியதாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபிஷ் டேங்க்கில் வச்சுருக்கேன். இந்த எல்லா வெரைட்டியும் எங்கிட்ட இருக்க 5 வெரைட்டியும் சேர்த்து இந்த ஃபிஷ் டேங்க்கில் வச்சுருக்கேன். இது ஏன்னா, அந்த இது கொஞ்சம் பெரிய டேங்காக இருக்குது, அடிக்கடி தண்ணி மாற்ற முடியாது சொல்கிறதால இந்த தண்ணியில் இருக்க நைட்ரேட் லெவலை வந்து இது கம்மி பண்ணும். அதனால தான் மெயினாக இந்த ஃபிஷ் டேங்க்கில் வச்சது. தண்ணி எப்பயுமே க்ளீனாகவே இருக்கும். இது நல்லா தான் வருது. ஏன்னா இது ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கும் ஃபெர்டிலைசர் ஆகிடும், தண்ணியில் இருக்க இம்ப்யூரிட்டிஸும் கொஞ்சம் குறைச்சிரும். அதனால இது வந்து நான் ஃபிஷ் டேங்க்கில் வச்சுருக்கேன். நான் அதிகமாக இது தண்ணியில் வைக்கிறதோட எனக்கு இந்த மாதிரி தண்ணி வாட்டரில் வச்சு மண்ணில் வைக்கிறதோட இது மாதிரி தண்ணியில் வைக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாருங்கள், இது எப்படி ஏறுதுன்னு சொல்லிட்டு
அதோட அது பார்த்திங்கன்னா அந்த டெவில் சைவி அப்படின்னு சொல்கிறதுக்கான பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இது ஏறும்போதே ஒரு எப்படியோ ஒரு பேய் மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஏறும். இது நல்லா இது அப்படியே செவத்தை பிடிச்சிக்கிட்டு ஏறிடும். நம்ம வந்து மட்டும்தான் இது ஒரு பாப்புலரான பிளான்ட் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக மணி பிளான்ட் மணி பிளான்ட்டுன்னு நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் எல்லா இடங்களையும். அந்த மாதிரி இதோட ஒரு ஒரு இதோட ப்ரைஸ் பார்த்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். 15 ஆரம்பிக்கும். நமக்கு எப்படின்னா இந்த டிசைனு அதான் இந்த ஒரு ஒரு ஸ்பீஷஸுக்கும் ஒரு ஒரு ரேட் இருக்கும் நமக்கு நர்சரியில் பார்த்தீங்கன்னா. அது மாதிரி க்ரோவிங் ரேட்டும் வந்து கம்மியாகும். இப்போ இந்த சாதா இந்த கோல்டன் போத்தோஸு அப்புறம் வந்து இந்த ஸ்கேண்டியன்ஸு இதெல்லாம் வந்து சரசரசரன்னு வளர்ந்துடும், அது உடனே போய் நின்றுடும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது ரொம்ப கம்மியாக வளருதுன்னா இந்த மார்பிள் கோயின் வந்து ஓரளவுக்கு இதை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் க்ரோயிங் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக வளருது. ஆனால் இந்த சொன்ன இந்த நியான் லெமனு அப்புறம் வந்து இந்த என்ஜாய் இல்லை என்ஜாய் அப்படி சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்லோவாக வளருது, டெட் ஸ்லோவாக வளருது. வச்சு எவ்வளோ நாளாக ஒரு 3-4 இலை வரவே வந்து அவ்வளோ லேட் ஆகுது. அதனால தான் போல் இதை ரேட் அப்படி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது யார் நம்ம வீட்டில் யாராவது வளர்க்குறோம் எதாவது வச்சுருந்தாலும் இந்த நேச்சரில் போய் வைக்கிறது அப்படி வைக்கிறது வந்து இருக்கக்கூடாது. நம்ம இந்த தொட்டி எங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது எங்கன்னா போய் வெளியே தூக்கி போடுறது அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ எங்கன்னா சொட்டி ஒரு கவரில் போட்டு கட்டியோ இல்லை புதைச்சிடலாம், அது வரைக்கும் நல்லது. நம்ம நேச்சரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது வந்து அந்த நாடு எப்படி சொல்கிறது, மோரா ஐலாண்ட் ஒரு அதான் ஒரு வால்கானிக் தீவு அது. அங்கே இருக்கிற ஒரு நேட்டிவோட பிளான்ட்டை வந்து நம்ம எதில் வந்து போடணும் அப்படி போடணும் ஆசைப்படணும்னா இது ஃபுல்லாக அந்த ஈக்கோலஜிக்கல் டேமேஜ் ஏதாவது. ஏன்னு சொன்னோன்னா இதோட இலையில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்சைடு அது இருக்கும். ஏன்னா இது வந்து ஷைனிங்காக இருக்க லீஃபில் வந்து அந்த கால்சியம் ஆக்சைடு இருக்கிறதுனால அது ஒரு சில சின்ன சின்ன பறவைகள் சின்ன சின்ன விலங்குகள் வந்து அது ஒரு பாய்சனாக ஏற்படுத்தும். அதனால இதை வந்து நேச்சுரலில் வந்து நம்ம யாரும் வந்து போட்டக்கூடாது. இந்த போத்தோஸை வந்து நம்ம வீட்டில் எப்படிலாம் வளர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங் பாட்டில் போடலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். ஹேங்கிங் பாட்டில் போட்டால் நம்ம கட் பண்ணி மெயின்டைன் பண்ணால் ஒரு நல்ல பஞ்சாக வரும், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வால் ஜுவல்ஸ் பண்ணுறாங்கள்ல, அப்படியே அடுக்கடுக்கடுக்காக அப்படியே ஒன்று ஒன்று ஹேங்கிங் பின்னாடி அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே வச்சு செய்யலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். ஒன்றும் அதிகமான கேர் அண்ட் மெயின்டெனன்ஸே கிடையாது. ஜஸ்ட் பாட்டிங் மிக்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ண போதும். எப்படின்னா சாண்டு ப்ளஸ் கொக்கோ பிட்டு கம்மியான சாயில் இருந்தால் போதும். வாட்டர் ட்ரையானால் திருப்பி வாட்டர் பண்ணால் போதும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கே வேணாலும் எந்த மாதிரி சாயில் கண்டிஷனில் கூட இதை வச்சுக்கலாம். சாயில் கண்டிஷன்னா நம்ம கார்டன் சாயில் ப்ளஸ் சாண்டு கொஞ்சம் லூஸான மண்ணாக இருக்கணும். அது மாதிரி இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் வைக்கலாம். ரொம்ப பெரிய வந்து பாட் தேவைப்படும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு 6-10 inch பாட்டிலே வச்சு ஒரு ஏறதுக்கு ஒரு குச்சி ஒரு மாஸ்டிக் ஒன்று வாங்கி வச்சோன்னா, மாஸ்டிக்னா ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம தேங்காய் நார் போட்டு ஒரு ஸ்டிக்கு கார்டன் நர்சரிஸ்லேயே கிடைக்கும். அது ஒன்று வாங்கி வச்சோன்னா நம்ம அதிலே வந்து கொஞ்சம் சட்ட நைட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். கட் பண்ணி வச்சு ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா கூட அதிகமாக எதுவும் தேவைப்படாது. நம்ம இந்த ஆனியன் பெயில்ஸு அப்புறம் வந்து லிக்விட் சீவிட் ஃபெர்டிலைசரு இந்த மாதிரி கொடுத்தா போதும். இதுவே ரொம்ப நல்லா வளர்ந்துடும். இது பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த லீவ்ஸோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு வெளியே எதில் வச்சாலும் ஏறிடும் நம்மளுக்கு போத்தோஸ். அவ்வளோதான் காய்ஸ்.